இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஊரினுடைய அரசராக இருந்து கொண்டு அருள் பாவித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கூடிய கிறிஸ்து அரசருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை தந்தையர்களின் பெயராலும் என் பெயராலும் அருட்சகோதரிகள், இன்னும் பங்கு தளத்திலிருந்து வந்துள்ள இறை மக்கள், புதுவையிலிருந்து வந்துள்ள அனைத்து இறை மக்கள் பெயரால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு கூறிக்கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். ஒருத்தர் கை கொடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நம்முடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தர் அரசருடைய பெருவிழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், நாம் வணங்குகிற அல்லது வழிபடுகிற இந்த வல்லமையான அரசர் நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்வை அளிக்கக்கூடிய அரசராக இருக்கிறார் என்ற சிந்தனையை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாந்தவர்களே, ஒரு அரசன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊரை போல திடீரென்று ஒரு விதமான பிரச்சனை, விரக்தியினுடைய உச்சத்தில் அவன் இருந்தான். இனிமே வாழ்வதே புண்ணியம் கிடையாது என்ற ஒரு எண்ணத்திலே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தன்னுடைய ரதத்திலே அவன் புறப்பட்டு போய் கொண்டிருந்தான். அவ்வாறு அவன் போகிறபோது வழியோரத்திலே ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தின் அடியிலே ஒரு மனிதர் அமர்ந்து தியானித்து கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் அமர்ந்திருந்த அந்த நிலையை பார்த்தபோது இந்த அரசனுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எந்த ஒரு மேக்கப்பும் கிடையாது, அண்டலறந்த தாமரை போல அவருடைய முகமானது அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. என்னதான் தான் சாவதற்கு போனாலும் கூட இப்படி ஒரு மனிதரா இவ்வளவு ஒரு பிரகாசமாக அவருடைய முக தோற்றம் இருக்கிறதே, யாராக இருக்கும், அவரை போய் பார்க்கலாம் என்று தன்னுடைய ரதத்தை நிறுத்திவிட்டு அந்த மனிதரிடத்திலே தியானம் செய்து கொண்டிருந்த மனிதரிடத்திலே போய் நிற்கிறார். அப்பொழுது கண்களை மூடிய நிலையிலே இருந்த அந்த மனிதர், யார் நீ என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த அரசன் சொல்கிறான், அரசு ஐயா, நான் இந்த காசி நாட்டினுடைய அரசன். என்னுடைய வாழ்விலே நான் விரக்தியினுடைய உச்சத்தை அடைந்து விட்டேன். இனி வாழ்வதற்கே எனக்கு விருப்பம் கிடையாது. சாவை நோக்கித்தான் என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் பேசிய உடனே கண்களை மூடியிருந்த அந்த மனிதர் கண்களை திறந்து பார்க்கிறார். புதோ கண்ணை திறந்து பார்த்தா நம்ம எங்க பார்ப்போம், யார் என்று முகத்தை பார்ப்போம். இந்த அரசன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். அந்தால் அந்த மனிதர் அந்த அரசனுடைய கால்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். அரசனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, சின்ன வயதிலிருந்தே அவனிடம் இருந்த ஒரு பலவீனம், வீக்னஸ். எங்கே இருந்தாலும் காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டில் கூட பிள்ளைங்களாம் இருப்பாங்க, உட்காந்தாலும் சேரில் இருந்தாலும் காலை ஆட்டுவாங்க. அப்பா அம்மா ஐ அதெல்லாம் கெட்ட பழக்கம், செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த அரசன் நின்று கொண்டிருந்தாலும் அந்த காலை ஆட்டிக்கொண்டே இருந்தான். இந்த அந்த ஞானி முனிவர் அரசனுடைய முகத்தை பார்க்காமல் அவனுடைய கால்களையே பார்த்து கொண்டு பேசுகிறார். அப்பொழுது அதுவரை ஆட்டி கொண்டிருந்த அவனுடைய அந்த கால் அப்படியே ஆடாம நிக்குது. அப்போ அந்த மனிதர் கேட்கிறார், அரசே, ஏன் கால்களை நிறுத்தி விட்டாய்? அப்பொழுது, ஐயோ, நீங்க என் காலையே பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்கிறது, எனவே தான் அதை நான் நிறுத்தி விட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த மனிதர் அந்த அரசனை பார்த்து சொன்னார், அடுத்தவருடைய கவனத்திற்காக எதையும் செய்யாதே, இப்பொழுது நான் பார்த்தேன் என்பதற்காக சிறு வயதிலிருந்து நீ உன்னிடம் இருந்த இந்த பழக்கம், இந்த கால்களை ஆட்டுவது, அதை நீ நிறுத்து கொண்டாய். அதே போல நீ உன்னையே உற்று பார், எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறுத்த வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள்வாய், உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி என்று அந்த ஞானி அந்த மனிதரை பார்த்து அரசரை பார்த்து சொன்ன உடனே அவர், நீங்கள் யார் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த மனிதர், நான் தான் புத்தர் என்று சொன்ன உடனே அவருடைய கால்களில் விழுந்து அந்த அரசன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய நாட்டை நோக்கி திரும்பி சென்றானாம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரே, வாழ்வினுடைய விரக்தியின் உச்சத்தில் இருந்த அந்த அரசன் தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்ளலாம் என்று போகிற வேளையிலே, நீ உன்னுடைய வாழ்க்கையை உற்றுப்பார், உன் வாழ்வை மாற்றிக்கொள், எதெல்லாம் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நீ நினைப்பது போல மனிதர்களிடத்திலோ இந்த உலக பொருட்களிடத்திலோ நம்முடைய வாழ்வு கிடையாது, அது உன்னிடம்தான் இருக்கிறது, அதை வாழ நீ கற்றுக்கொள் என்று சொன்னபோது தன்னுடைய நிலையை உணர்ந்த அந்த அரசன் மீண்டும் வாழ்வை நோக்கி சென்றான்.
இதொன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்து அரசர் நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்வை அளிக்கக்கூடிய அரசராக இருக்கிறார் என்பதுதான் இந்த இறைவார்த்தினுடைய வல்லமையான செய்தியாக நமக்கு அமைகிறது. இந்த கிறிஸ்து அரசருடைய பெருவிழா எவ்வாறு தொடங்கியது, இதனுடைய வரலாறு என்ன என்று நாம் சிந்திக்கிற வேளையிலே 1925 ஆண்டின் காலகட்டங்களிலே பாசிசம் அதிகமாக இந்த உலகை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. பாசிசம் என்றால் நமக்கு தெரியும், அந்த அடிப்படைவாதம் என்னெல்லாம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நிலையிலே இத்தாலியில் இருக்கக்கூடிய முசோலினியாக இருக்கட்டும் அல்லது ஜெர்மனியை ஆட்சி செய்த ஹிட்லராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் வாழ்ந்த ஒரு காலகட்டம். அந்த நிலையில் இருந்த திருத்தந்தை 10வது பத்திநாதர் தான் முதன் முதலாக கிறிஸ்து அரசர் என்கின்ற ஒரு கான்செப்ட், அந்த கொள்கையை அல்லது அந்த வார்த்தையை கிறிஸ்து அரசருடைய விழாவை கொண்டு வருகிறார். இதுவரை நாம் கிறிஸ்து அரசர் என்ற விழாவை அதற்கு முன்பாக கொண்டாடியதே கிடையாது. ஆனால் இவர்தான் முதன் முதலாக அறிமுகம் செய்கிறார். ஆனால் இதுவே நமக்கு ஒரு பெரிய முரண்பாடாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக அரசர் என்று சொன்னால் அரியணை, சிம்மாசனம், ஆள்பலம், படைபலம் இப்படியெல்லாம் இருக்கிற அல்லது நிலப்பரப்பு இப்படி இருக்கிற ஒரு நிலையிலே நாம் வணங்குகிற வழிபடுகிற இந்த கிறிஸ்து அரசருக்கு அதுபோல அரியணையும் கிடையாது, சிம்மாசனமும் கிடையாது, ஆள்பலமும் கிடையாது. ஆனால் எந்த ஒரு நிலப்பரப்பும் அவருக்கு இன்று சொந்தம் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி அவரை நாம் அரசராக கொண்டாடுகிறோம் என்றால் அவருக்கும் இந்த உலக அரசருக்குள்ள வித்தியாசம், விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு அரசராக அவர் இருக்கிறார். அவருக்கு என்று குறுகிய நிலப்பரப்பு என்று எதுவுமே கிடையாது. இவர் நம் எல்லாருக்குமே வாழ்வை அளிக்கக்கூடிய ஒரு அரசராக இருக்கிறார் என்ற ஒரு நிலையில்தான் இந்த திருவிழாவை முதன் முதலாக திருத்தந்தை 10வது பத்திநாதர் தொடங்குகிறார். அன்றிலிருந்து இந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அதிலும் பிறகு வந்த திருத்தந்தை இந்த திருவிழாவை ஒவ்வொரு திருவழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி வாரத்திலே கொண்டாட வேண்டும் என்று பிறகு ஆரம்பிக்கப்பட்டு அன்றிலிருந்து இந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம். பாந்த சகோதர சகோதரி, இந்த விழா நமக்கு சொல்கிற செய்தி இந்த கிறிஸ்து அரசர் நமக்கு 4 வகையான வாழ்வை கொடுக்கிறார். அது என்னென்ன 4 வகையான வாழ்வு என்று சொன்னால், முதலாவது நீதியை அளிக்கக்கூடிய ஒரு அரசராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நூல்களில் எடுத்து வாசித்தோம் என்றால் இறைவாக்கினர் இசையாவாக இருக்கட்டும் நிறைய பேர் இயேசுவினுடைய மிசியாவினுடைய வருகையை பற்றி முன்னறிவிப்பு செய்கிறார்கள். இஸ்ராயலே, நீ மகளே ஆர்ப்பரி, ஏனென்றால் உன்னிடமிருந்து அரசர் தோன்றுவார், அவர் நீதியின் தலீராக இருப்பார் என்றால் இந்த உலகிற்கு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசராக வருவார் என்று நிறைய இறைவாக்கினர்கள் இந்த மெசியாவினுடைய கிறிஸ்து அரசருடைய வருகை பற்றி முன்னறிவித்திருக்கிறார்கள். அந்த இறைவன் புதிய ஏற்பாட்டிலே வருகை தந்து நமக்கு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசராக இருக்கிறார் என்பதுதான் முதல் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறார். இரண்டாவது செய்தி, இந்த அரசர் இரண்டாவது என்ன ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் மன்னிப்பை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அரசன் என்றால் அவருடைய நிலைப்பாடு என்ன? குற்றம் என்றால் அதற்குரிய தண்டனை, அது எந்த ஒரு தண்டனையா, குற்றத்திற்கு ஏற்ப பல வகையான தண்டனைகளை கொடுப்பார்கள். ஆனால் அவரிடம் மன்னிப்பு என்பது மிக ஒரு கிடைக்காத ஒரு பொருளாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் வணங்குகிற வழிபடுகிற இந்த கிறிஸ்து அரசர் மன்னிப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பணி வாழ்வில் பார்க்கிற பொழுது விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு வருகிறார்கள், நானும் உனக்கு தீர்ப்பிடேன், உன்னை மன்னிக்கிறேன், சமாதானமாக போ என்று சொல்கிறார். அதே போல அந்த பேதுரு அவரிடத்திலே கேட்கிற பொழுது, என்னுடைய சகோதரன் எனக்கு எதிராக நான் பாவம் செய்கிற போது எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? அப்பொழுது பீட்டர் பெரிய தாராள பிரபு போல அவர் சொன்ன வார்த்தை, 7 முறை மன்னிக்கலாமா என்று சொல்கிறார். ஆனால் அவரிடத்திலே ஆண்டவர் சொல்கிற செய்தி 7 முறை அல்ல, 70 தடவை 7 முறை என்று சொல்லி கணக்கே இல்லாத முறை நீ மன்னிக்க வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டி தன்னுடைய வாழ்வின் கடைசி நேரத்தில் கூட இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி, கல்வர்களுக்கு மத்தியிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னை ஏளனம் செய்த, இலக்காரம் செய்த அந்த பகைவர்களை கூட ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறார்.
எனவே மன்னிப்பை நமக்கு வழங்குகிற இறைவனாக அவர் இருக்கிறார் என்பது இரண்டாவது செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது, இந்த அரசர் நாம் வணங்குகிற வழிபடுகிற இறைவன் தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லதொரு நிறைவான உணவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த உணவு அந்த நற்செய்தி ஏடுகளில் படிக்கிற போது பசியாயிருந்த அந்த மக்களினுடைய நிலையை கண்டு பரிதாபப்பட்டு அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உணவளித்தார். கடைசியில் தன்னுடைய உயிரையே நமக்கு ஆன்ம உணவாக கொடுத்திருக்கிறார், உடலையும் இரத்தத்தையும் என்பது மற்றொரு மூன்றாவது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அவர் தன் உயிரை கொடுத்து நான்காவது செய்தாக நமக்கு விடுதலையும் மீட்பையும் பெற்று தந்த ஒரு இறைவனாக இருக்கிறார் என்பதுதான் இன்றைய இரண்டாவது வாசகம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து விண்ணோடு நம்மை ஒப்புரவாக்க தந்தையோடு உள்ள உறவை மீண்டும் புதுப்பிக்கிற ஒரு இறைவனாக அரசராக நம்முடைய அரசர் இருக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த நான்கு வகையான வாழ்வு, நீதியை அளிக்கக்கூடியவராக, மன்னிப்பை கொடுக்கக்கூடியவராக, நமக்கு வானக விருந்தை கொடுக்கக்கூடியவராக, கடைசியாக தன் உயிரையே கொடுத்ததன் வழியாக தந்தையோடு உள்ள உறவை புதுப்பித்த ஒரு இறைவனாகவும் அரசராகவும் வாழ்வளிக்கக்கூடிய இந்த வல்லமையான அரசருடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாமும் அவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்க முயற்சி எடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு அரசனுடைய வலிமை என்பது அவருடைய இரக்கத்தில் இருக்கிறது என்று ஒரு அறிஞர் சொல்கிறார். நம்முடைய வாழ்வில் இந்த நான்கு குணங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். நீதியை நிலைநாட்டுபவர்களாகவும் அதே வேளையிலே மன்னிப்பை நம்மோடு உள்ள மானிட சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக, நம்மையே தாரை வார்க்கக்கூடிய நல்ல உள்ள தாராளம் உள்ள கொண்டவர்களாகவும், நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை தந்தையோடு நல்ல ஒரு உறவு வாழ்க்கையிலே வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக இருப்பது நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த நான்கு வகையான படிப்பினை, அதை ஏற்றுக்கொள்வோம். இந்த கிறிஸ்து அரசர் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் நாம் வாழ்கிற இந்த ஊரிலும் இந்த உலகிலும் நிலையான ஆட்சியை அவர் மேற்கொண்டு நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவனேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.